அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 103. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே இரண்டு ஆசிரியர்கள் கருத்துரை வழங்க வருகிறந்திருக்கின்றார். ஒருவர் மலேசியாவில் இருக்கக்கூடிய சிலாங்கூர் மேரி தோட்ட தமிழ் பள்ளியினுடைய ஆசிரியை கலைமதி ரமேஷ் அவர்கள், இப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய மாணவியாக இருந்து இன்று ஆசிரியராக உயர்ந்திருக்கின்றார். தான் படிக்கக்கூடிய காலத்திலேயே படைப்பாற்றல் மிகுந்த மாணவியாக திகழ்ந்திருக்கின்றார். நம் கல்லூரிக்கும் அவருக்கும் தொடர்பு உண்டு. நம் தமிழ்துறையிலே இருக்கக்கூடிய ஆய்வு சுடர் என்கின்ற பன்னாட்டு ஆய்விதழிலே இருவரும் இணைந்து, ஆசிரியை கிருத்திகா சண்முகம், ஆசிரியை கலைமதி ரமேஷ், இருவருமே இணைந்து மலாயா பல்கலைக்கழகத்தினுடைய பேரவை கதைகளிலே மலேசிய தன்மை என்ற ஒரு கட்டுரையை கொடுத்திருக்கின்றார்கள். இதிலிருந்து அவர்களுடைய அந்த ஆய்வு பயணம் என்பது மாணவ பருவத்திலே தொடங்கியது என்று இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். இருவரும் 2020 நம் கல்லூரி நடத்திய பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு பயிலரங்கு, இது கொரோனா காலத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒரு பயிலரங்கு. பன்னாட்டு அளவிலான மாணவர்கள் அதிலே கலந்து கொண்டு பிடித்த நூலினை ஒரு 5 பேசினார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த நூல் வாசிப்பு முற்றம் தொடங்கப்பட்டது. அந்த 2020 பன்னாட்டு அளவிலான அந்த நூல் பயிலரங்கிலே இரண்டு ஆசிரியர்களும் கலந்து கொண்டு திறன்மிகு வாசிப்பாளர்கள் என்ற சிறந்ததொரு சான்றிதழினை பெற்ற சிறப்பிற்குரியவர்கள். எனவே அவர்கள் இந்த இரண்டு ஆசிரியர்களுக்கும் நமக்குமான தொடர்பு பல்லாண்டுகளாக நீடித்து கொண்டே இருக்கிறது. இருவருமே ஆசிரியை கலைமதி ரமேஷாக இருக்கட்டும், ஆசிரியர் கிருத்திகா சண்முகமாக இருக்கட்டும், இருவருமே படைப்பாற்றல் மிகுந்தவர்கள். இருவருமே தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடியவர்கள். இலக்கியத்தை ஆழ்ந்து ஆழ்ந்து கற்பதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்றால் பேராசிரியர் குணசீலன் அவர்களும், துறைத்தலைவர் அருள்நாதன் ஐயா என்றால் அதற்கு மிகையில்லை. எனவே இன்று மலேசியாவில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய மேரி தோட்டப்பள்ளியினுடைய ஆசிரியை கலைமதி ரமேஷ், கோலாலம்பூர் ஸ்ரீ மசூரி தேசிய பள்ளியினுடைய ஆசிரியை கிருத்திகா சண்முகம், இருவரையும் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று அவர்கள் எடுத்துக்கொண்டு பேச வந்திருக்கக்கூடிய நூல் ஒற்றை எழுத்து. ஒற்றை எழுத்தில் நாடக மொழிதான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால் பல அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் ஏ என்று ஒரு எழுத்தை வைத்துக் கொண்டு ஒரு சிறுகதையை படைக்க முடியுமா என்று நான் வியந்து வியந்துதான் பார்த்தேன். பேராசிரியர் குணசீலன் சுப்பிரமணியன் அவர்கள் அந்த சிறுகதை தொகுப்பினுடைய அட்டையை அனுப்பி இருந்தார்கள். இது எப்படி எழுத்துவதற்கு இப்படி சாத்தியமா, என்னவாக இருக்கும், யா என்பதற்கு ஏதேனும் பொருள் இருக்கிறதா, அதற்குள் ஏதேனும் உள்ளடக்கம் இருக்கிறதா, குறியீடு இருக்கிறதா என்றெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பை, ஆவலை, ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நூல் என்று சொல்ல வேண்டும். இந்த நூலினை எழுதியிருக்கக்கூடிய அந்த படைப்பாற்றல் மிகுந்த எழுத்தாளர் கமலா அவர்களும் இன்று நம்மிடையே இணைப்பிலே இணைந்திருக்கின்றார்கள். மலேசியாவிலிருந்து அவர்கள் இணைந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அம்மா இப்பொழுதுதான் நம்மோடு சற்று நேரத்திற்கு முன்பாக உரையாடினார்கள். அவர்கள் பொள்ளாச்சியை சார்ந்தவர்கள் என்றும் 2020 இந்தியாவிற்கு வந்ததாகவும் பெருமகிழ்ச்சி. அவர்களும் நம்மோடு இணைந்திருப்பது, அவர்களிடையே நாம் சில அவர்களுடைய படைப்பாற்றலினுடைய தன்மைகளை குறித்து, நுட்பங்களை குறித்து அறிவதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே எழுத்தாளர் திரு கமலா அவர்களையும் நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே வரவேற்று அமைகின்றோம். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். திருமதி சு கமலா அவர்கள் எழுதியுள்ள யா என்கின்ற சிறுகதை தொகுப்பு குறித்து முதலில் இங்கே கருத்துரை வழங்குவதற்கு சிலாங்கூர் மேரி தோட்ட தமிழ் பள்ளி ஆசிரியை கலைமதி ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மிக்க நன்றி ஐயா. தொடக்க உரையாற்றி எங்களின் சிறு சிறு செயல்களையுமே மிக சிறப்பாக சொல்லி எங்களை அறிமுகப்படுத்திய அம்மா அருள்மொழி அவர்களுக்கு மிக்க நன்றி. அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 103வது நூல் வாசிப்பு முற்றத்தில் கலந்து கொண்டிருக்கும் தமிழ்துறை தலைவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா, இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களும், கல்லூரி விரிவுரையாளர்களும், இப்போ ஆசிரியர் கல்விக் கழக தமிழ் பிரிவின் தலைவர் முனைவர் அருள்நாதன் விஸ்வாசம் அவர்கள், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் குணசீலன் சுப்பிரமணியம் அவர்கள், விரிவுரையாளர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மலேசிய எழுத்தாளர் சு கமலா எழுதிய யா சிறுகதை தொகுப்பை பற்றி இன்று நாங்கள் பேச உள்ளோம்.
இந்த இவ்வேளையில் நம்மோடு சிறப்பாக இணைந்திருக்கும் எழுத்தாளர் சு கமலா அவர்களுக்கும் எங்களின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் கலைமதி ரமேஷ், என் தோழி ஆசிரியர் கிருத்திகா சண்முகம் இருவரும் இன்றைய நிகழ்ச்சியில் யா சிறுகதை தொகுப்பை பற்றிய எங்களின் பார்வையையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள உள்ளோம். இந்நூலில் உள்ள சிறுகதைகளை பற்றி கலந்துரையாடும் முன் அந்நூலின் எழுத்தாளரை அறிமுகம் செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன் என்றே சொல்ல வேண்டும். 1960 பினாங்கு மாநிலத்தில் பிறந்த எழுத்தாளர் சு கமலா அவர்கள் பள்ளி பருவத்திலேயே மலாய் இலக்கிய துறையில் ஆர்வம் கொண்டிருந்தவர். 1981 மலேசிய தமிழ் எழுத்துலகில் இவர் எழுத தொடங்கினார். மலேசிய படைப்புலகில் எழுத்தாளர், பத்திரிகையாளர், கவிஞர் எனும் அடையாளங்களோடு இயங்கும் இவர் குறுநாவல், தமிழ் சிறுகதை, மலாய் சிறுகதை, உரைவீச்சு, மலாய் கவிதை, மரபு கவிதை, சிறுவர் பாடல்கள், கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு, திறனாய்வு என பல்துறைகளிலும் தமது அறிவார்ந்த பங்களிப்பை வழங்கும் பன்முக படைப்பாளர் ஆவார். 1993 முதல் 2014 வரை புகழ்பெற்ற கவிஞர் மறைந்த ஐயா சீனிநைனா முகமது அவர்கள் ஆசிரியராக பணியாற்றிய உங்கள் குரல் எனும் இதழின் துணை ஆசிரியராக சு கமலா அவர்கள் பணியாற்றியுள்ளார். 1986 சா ஆ அன்பானந்தன் இலக்கிய பரிசு அறவாரியம் நடத்திய குறுநாவல் போட்டியில் இவர் எழுதிய தீ மலர் குறுநாவல் பரிசு பெற்றது. அவ்வகையில் வரலாற்று குறுநாவல் எழுதிய முதல் பெண் எழுத்தாளராக சு கமலா அவர்கள் திகழ்கிறார். மலேசிய தமிழ் இலக்கிய உலகில் தவிர்க்கப்பட முடியாத எழுத்தாளர் இவர் என்றே நாம் சொல்லலாம். இதற்கிடையில் 2008 சு கமலா அவர்கள் முழுவதுமாக கண் பார்வையை இழந்துவிட்டார். கண் பார்வை இழந்த சூழலிலும் அதனை ஒரு தடையாக அவர் கருதவில்லை. மாறாக இந்த யா எனும் சிறுகதை தொகுப்பு நூலை அவர் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். நீண்டதொரு இடைவெளிக்கு பின் மீண்டும் எழுத்து பயணத்தை தொடர்ந்துள்ள அம்மா சு கமலா அவர்கள் தற்போது சமூக ஊடகங்களில் தமிழ் மலாய் சிறுகதைகள், கவிதைகள், சிறுவர் பாடல்கள் என எழுதி வருகிறார். எழுத்தாளர் சு கமலாவின் கைவண்ணத்தில் மலர்ந்த யா சிறுகதை தொகுப்பை பற்றி இந்த தளத்தில் இந்த இனிய வேளையில் பேசுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். 226 பக்கங்களை கொண்ட யா சிறுகதை தொகுப்பில் மொத்தம் 25 சிறுகதைகள் இடம்பெற்றுள்ளன. 1980 எழுதப்பட்டு 2022 தொகுத்து வெளியிடப்பட்ட நூல் இந்த சிறுகதை நூல். 2 ஒரு முறை மலேசிய தேசிய நில நிதி கூட்டுறவு சங்கம் அனைத்துலக மலேசிய புத்தக போட்டியை நடத்துகிறது. இந்த போட்டியில் வழங்கப்படும் விருதானது மலேசிய தமிழ் எழுத்துலகில் தமிழ் நூல்களுக்கான உயரிய விருதாக கருதப்படுகின்றது. அவ்வகையில் மிக அண்மையில் நடைபெற்ற 6வது அனைத்துலக மலேசிய புத்தக போட்டி 2022 அனைத்துலக பிரிவில் எழுத்தாளர் வெங்கடேசன் பாலகிருஷ்ணன் எழுதிய படைவீடு நாவலுக்கு $10,000 பரிசாக வழங்கப்பட்ட வேளையில் மலேசிய பிரிவில் சிறந்த நூலாக இந்த யா சிறுகதை தொகுப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு தொகையாக மலேசிய ரிங்கிட் 10,000 வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதாகும். 2022 வெளியிடப்பட்டாலும் 1980 மலேசியா விவசாய நாடாக இருந்து தொழில் மயத்துக்கு மாறும் போது தோட்டப்புறங்களிலிருந்து இந்தியர்கள் நகர்ப்புறங்களுக்கு குடியேறிய காலகட்டங்களில் அங்குள்ள அந்த மக்களின் வாழ்வியலை இந்த சிறுகதைகள் பேசுகின்றன. பொதுவாகவே மலேசியாவில் தோட்டப்புற மக்களின் சிக்கல், அம்மக்களின் அவல நிலை, தோட்ட துண்டாடல், தோட்டப்புற மக்களின் வாழ்வாதாரம் போன்ற பின்னணிகளை மையமாக கொண்டு பல சிறுகதைகளும் நாவல்களும் எழுதப்பட்டுள்ளன. யா சிறுகதை தொகுப்பானது இவற்றுக்கு மாறாக நகர்ப்புறங்களில் குடியேறிய இந்திய மக்களின், குறிப்பாக பெண்களின் வாழ்வியலை முகாமையாக பேசுகின்றது. இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ள 25 சிறுகதைகளையும் வாசிக்கும் போது மலேசிய தமிழ் சமூகத்தின் வேறொரு பக்கத்தை வாசகர்களால் உணர முடியும் என்றே சொல்ல வேண்டும். இந்நூலானது 80-90 மலேசியாவில் நகர்ப்புறங்களில் வாழும் பெண்களின் வாழ்வியல், அவர்களிடையே உள்ள அந்த பெண்ணிய சிந்தனை, அவர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்கள், சவால்கள், பெண்களை அவமதிக்கும் சமூகம் என எழுத்தாளர் பார்த்த அவரை பாதித்த சம்பவங்களை சித்தரிப்பவை ஆகும். அக்காலகட்டத்தில் அந்த பெண்கள் எதிர்நோக்கிய சிக்கல்களின் உச்சங்களையும் சமுதாயத்தின் சீர்கேடுகளையும் பிரதிபலிக்கும் ஒரு ஆவணமாகவே நாம் இந்த யா சிறுகதை தொகுப்பு நூலை கருத வேண்டும். தொடர்ந்து இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளை பற்றி ஆசிரியர் கீர்த்திகா சண்முகம் அவர்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்வார். வணக்கம் ஆசிரியர். வணக்கம் கலைமதி. நன்றி கலைமதி. அனைவருக்கும் வணக்கம்.
யா என்ற இச்சிறுகதை தொகுப்பு நூலில் இடம்பெற்றிருக்கும் சிறுகதைகள் பெரும்பாலானவை பெண்கள் மையப்படுத்தி எழுதப்பட்டவைதான். பெண்கள் மெல்லிய லாளர் என்பதனால்தான் 80ஆம் ஆண்டில் காலகட்டத்தில் இருந்த பெண்கள் வாழ்க்கையில் பட்ட பலவித துன்பங்களையும் அதையில் இடையில் சிக்கி தவிப்பதையும் இச்சிறுகதையில் பேசப்படுகின்றது. அவை மட்டும் இன்றி அப்பெண்கள் எவ்வாறு அந்த துன்பங்களிலிருந்து விடுதலையாக்கி அவர்கள் தங்கள் எண்ணங்களிலும் செயல்களிலும் வலிமை பெற்று உறுதியானவர்களாக மாறுவதை எழுத்தாளர் இச்சிறுகதைகளில் அழகாக காட்டியுள்ளார். அதனால் அதனால் இன்னமும் இடையினை எழுத்தான யா என்னும் உயிர்மை குறியீடாக பெண்கள் படும் துன்பங்களை குறிப்பிடுகின்றது. தொடர்ந்து இந்நூலில் மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆய்வுத் துறையில் பணியாற்றிய முன்னாள் விரிவுரையாளரான முனைவர் எம் எஸ் லட்சுமி மீனாட்சி சுந்தரம் இந்நூலிற்கு ஆய்வுரை எழுதியுள்ளார். அவர் 25 சிறுகதைகளை மிகவும் துல்லியமாகவும் நிறைய விஷயங்களை பல கோணங்களில் இருந்து பார்த்து ஆய்வு செய்து இந்நூலிற்கு ஆய்வுரை எழுதியுள்ளார். இவர் எழுதிய ஆய்வுரை இந்நூலிற்கு சிறப்பு சேர்க்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. யா சிறுகதை தொகுப்பு 25 சிறுகதைகள் உள்ளடக்கி இருந்தாலும் அதில் என்னை பாதித்த, அதாவது என்னை கவர்ந்த சில கதைகள் நான் உங்களுடன் பகிரப்போகின்றேன். 80ஆம் ஆண்டுகளில் பெண்கள் எதிர்நோக்கிய சிக்கல்கள் சமுதாயத்தில் அவர்கள் அவல நிலையை வெறும் வார்த்தைகளாக மட்டுமின்றி கதையில் சூழல்கள் வழியும் நிகழ்த்தியும் உணர்த்தியும் உள்ளார் எழுத்தாளர். உதாரணமாக கரும்புள்ளிகள் என்னும் சிறுகதை தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்கள் பற்றிய சில ஆண்களின் தரவு குறைவான எண்ணத்தையே அவர் முன்வைக்கின்றார். பெண் தொழிற்சாலையில் வேலை செய்கின்ற பெண்கள் அடுப்பங்கரைக்கு உரியவர்கள் அல்ல என்றுதான் சில ஆண்கள் எண்ணுகின்றார்கள். அவர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் அல்ல என்ற எண்ணம் அவர்களுக்கு சில ஆண்களுக்கு இருக்கின்றது என்று இக்கதையின் வழி நான் அறிந்து கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் இழிவாக பேசும் எண்ணம் ஆண்களின் எண்ணங்களையும் சுடு சொற்களையும் இச்சிறுகதைகளில் நான் காணலாம். தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்கள் எல்லாம் பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் மட்டும்தான் என்று தகுதியானவர்கள் என்றுதான் நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையும் தகுதியானவர்கள் என்று சிந்திக்கவும் வைக்கின்றது. அது மட்டுமின்றி தமிழ் சமூக அமைப்பில் உள்ள பெண்களுக்கு எதிரான பழக்க வழக்கங்கள், இவற்றை எதிர்த்து போராடியும் வாழ்கின்ற நிலை போன்றவற்றால் பெண்ணிய கருத்துக்கள் எழுத்தாளர் கதைகளில் மிக அழகாக எழுந்தியுள்ளார். எதிர்காவாது என்ற கதையில் வரும் கண்ணம்மா காக்கை தலையில் பனங்காயை வைத்தது போல குடும்ப சுமைகளை சுமந்தும் நோயால் பாதிக்கப்பட்ட கணவரையும் பொறுப்புடன் கவனித்துக் கொள்கின்றார். அது மட்டும் இன்றி ஒரு கதை ஆரம்பத்தில் சுமங்கலியாக கண்ணம்மாவை காட்டுகின்றார். அதாவது அவர் ஒரு பெரிய பொட்டு வைத்து பெரிய வட்டம் வடிவில் பொட்டுகளை வைத்து எப்பொழுதும் அவர் தலையில் ஒரு பூ சூடி அவள் நடக்கும் போது காதுக்கு இனிமையாக கேட்கும் கொலுசு சத்தங்கள் எல்லாம் அவர் அழகாக வர்ணித்து உள்ளார். ஆனால் கதை இறுதியில் கணவனை இழந்து தனக்கு உரிய பொட்டும் பூவும் கொலுசும் எல்லாம் இழந்து தனக்குள்ளே ஒரு கோடு போட்டு கொண்டு அதை தாண்ட அடிமை வாழ்க்கை முறையை மேற்கொள்கிறாள் அவள். அக்கதையில் இறுதியாக அமங்கலி மூஞ்சில முடிச்சா வீடு விளங்குமா என்று சொல்லி அவளை விரட்டுகின்றனர் வாசகரான என் மனம் நெகிழ வைத்தது. இதற்காவது அவர் கணவர் உயிரோடு இருந்திருக்கலாமா என்ற கதை இறுதியில் அவர் எழுந்திருப்பது அதை என்னையும் சிந்திக்க வைத்தது. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் நல்லவர்களும் இல்லாமல் இல்லை. அவர் பெண்ணியம் பேசினாலும் ஆண்கள் முழுமையாக கெட்டவர்களாக அவர் காட்டப்படவில்லை. உதாரணமாக செல்வமணி போன்ற நல்ல ஆண்களும் உள்ளவர்கள் என்று வழிகாட்டி என்னும் கதையில் சுட்டி காட்டியுள்ளார் சுகமலா. தாம்பத்திய வாழ்க்கையில் புரிந்துணர்வும் சந்தேக உணர்வும் பார்க்கும் மனைவியை அவர் சமாளித்து வாழ்வதை அழகாக அவர் காட்டியுள்ளார்.
மேலும் இளமை அது மட்டுமின்றி இளமை நேசிக்கும் ஆண்கள் மத்தியில் இதயத்தையும் நேசிக்கும் ஆண்கள் இருப்பதை சுதாகர் என்னும் மணக்கும் பாலக்கள் மணக்கும் பலாக்கள் என்ற கதையில் நான் சந்திக்கின்றேன். சுதாகர் ஒரு முற்போக்கு சிந்தனையாக அவர் காட்டியுள்ளார். மறுமணம் அக்கதையில் சுதாகர் கோமதியிடம் கூறுகின்றார், மறுமணம் செய்வதில் தவறு ஒன்றும் இல்லை என்பதையும், ஆணும் பெண்ணும் ஒரே ஆசாபாசங்களை கொண்டவர்கள், ஆனால் இந்த சமுதாயம் தான் பெண்களை அடிமையாக்கி உள்ளது என்று அவர் கோமதிக்கு விளக்குவது அது என்னை மிகவும் கவர்ந்தது. மேலும் மேலும் அடுத்த கதையில் மனைவி என்பவள் உடைமை பொருள் அல்ல, உறவாக மதிக்க வேண்டியவள் என்று உணர்த்துகின்றார் என்பதை அவர் தமிழ் இலக்கணத்துடன் மனைவி உறவை மிகவும் அழகாக சுட்டி காட்டுகின்றார். உதாரணமாக உதாரணமாக மனைவி தமிழ் இலக்கண அடிப்படையில் தமிழ் இலக்கணம் சொல்கிறதாம், மனைவி என்பவள் ஆறாம் வேற்றுமைக்கு உரிய உறவு பெயராம் என்று கூண்டு கிளி கதையில் கார்த்திகா கூறுகிறார். அச்சிறு கதையில் பெண் என்பவள் ஒரு இயந்திரமாக நாள் முழுவதும் ஓய்வின்றி இயங்குபவள் போல கார்த்திகா என்ற கதைபாத்திரத்தில் அவர் உணர்த்துகின்றார். கூண்டு கிளி என்ற இக்கதையில் என்னை மிகவும் கவர்ந்தது, ஒரு பெண் என்பவள் தன்னை சுற்றியுள்ள யாரோ ஒருவருக்காக, அதாவது தந்தை, தாய், அண்ணன், தம்பி, கணவர், பிள்ளை என யாரேனும் ஒருவருக்காக விட்டு கொடுத்துதான் அவள் வாழ வேண்டும் என்ற வரி என்னை சிந்திக்க வைத்தது. காரணம், 80ஆம் ஆண்டில் காலகட்டத்தில் இருந்த பெண்கள் தனக்காக ஒரு வாழ்க்கையை வாழாமல் அவர்கள் குடும்பத்திற்காக வாழ்ந்ததே அதிகம் என்று நான் உணர்ந்து கொண்டேன். ஆக இந்த எழுத்துக்கலையில் ஒரு படைப்பாளி என்ற முறையில் சு கமலா சிறப்பாக எழுந்தியுள்ளார். ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையில் எல்லா கதைகளும் தொடக்கமும் முடிவும் சிறப்பாக உள்ளன. ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையில் கதைகள் தொடங்குகின்றன, வாசகர் மனதில் கேள்விகளோடு கதைகள் முடிகின்றன. சில கதைகள் வாசகர்களின் சிந்தனைக்கு வேலை கொடுக்கும் வகையிலும் அமைகின்றன. ஆக சு கமலா எழுந்திய யா சிறுகதை தொகுப்பை படிக்க வாய்ப்பளித்திருக்கு நன்றி. இப்பொழுது என தோழியான கலைமதி தொடருவார். நன்றி கீர்த்திகா. சற்று முன் அவர் குறிப்பிட்டது போல இந்த யா சிறுகதை தொகுப்பானது பெரும்பாலும் பெண்ணியம் சார்ந்த சிந்தனையை முன்வைத்து எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்த்தோம். 80ஆம் ஆண்டுகளில் பெண்கள் எதிர்நோக்கிய சிக்கல்கள், சமூகத்தில் அவர்களின் அவல நிலையை வெறும் வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் கதையின் சூழல்கள் வழி நிகழ்த்தியும் உணர்த்தியும் உள்ளார் நம் எழுத்தாளர். அதாவது கரும்புள்ளிகள் எனும் சிறுகதை தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களை பற்றிய சில ஆண்களின் தவறான எண்ணத்தை முன்வைக்கிறது. அவர் சொன்னது போல சமையலறைக்குரியவர்கள் என்கிற காலம் மாறி மெல்ல வீட்டை விட்டு வெளியேறி வேலைக்கு செல்லும் பெண்களை இழிவாக பேசும் என்னும் ஆண்களையும் அவர்களின் சுடும் சொற்களையும் இந்த சிறுகதையில் நாம் காணலாம். தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்கள் எல்லாம் பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் தான் தகுதியானவர்கள். குடும்ப வாழ்க்கைக்கு அப்பெண்கள் தகுதியற்றவர்கள் எனும் சிந்தனை கொண்ட ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை இந்த சிறுகதை உணர்த்துகின்றது. பொதுவாகவே இத்தொகுப்பில் உள்ள சிறுகதைகள் பெண்களுக்கு நடக்கும் அநீதிகள் அவற்றை முன்னிறுத்தி பெண்களை மதிக்கும் ஆண்களும் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த யா தொகுப்பில் உள்ள சில சிறுகதைகள் உணர்த்துகின்றன. உதாரணத்திற்கு வழிகாட்டி என்ற சிறுகதையை நாம் பார்த்தோமானால், அந்த சிறுகதையில் சமூகத்தில் நல்லவர்களும் இல்லாமல் கெட்டவர்களும் இல்லாமல் நல்லவர்களும் இல்லாமல் இல்லை என்பதை இந்த சிறுகதை உணர்த்துகின்றது. அதாவது மொழிக்கும் இனத்துக்கும் சேவை செய்யும் செல்வமணி போன்ற நல்ல ஆண்களும் உள்ளார்கள் என்பதை இக்கதையில் எழுத்தாளர் காட்டுகிறார். இக்கதையை வாசித்த போது 1985 வெளிவந்த சிந்து பைரவி திரைப்படம் என் நினைவிற்கு வந்தது. சிந்து பைரவி திரைப்படத்தை பார்த்தவர்கள் இக்கதையை வாசிக்கும் போது நான் செய்யும் இந்த ஒப்பீடு நிச்சயம் அவர்களுக்கு புரியும் என நம்புகிறேன். திரை ஊடகம் வழி வெள்ளி விழா கொண்டாடிய இயக்குனர் கே பாலச்சந்தரின் சிந்து பைரவி திரைப்படமும், சிறுகதை வடிவில் எழுத்தாளர் சு கமலாவின் வழிகாட்டி சிறுகதையும் இலக்கியம் என்பது காலத்தின் சமூகத்தின் கண்ணாடி என்பதை நிரூபித்து ஒரே சிந்தனையிலான சிக்கலையும் கருத்துக்களையும் முன்வைத்து வெளிப்படுத்துவதை நம்மால் இங்கு அறிய முடிகிறது.
இக்கதையை வாசிக்கும் போது, இந்த கதையை, இந்த சிறுகதை தொகுப்பில் உள்ள சிறுகதைகளை வாசிக்கும் பொழுது சில வாசகர்களுக்கு சில கேள்விகள் எழலாம். இப்படியெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் உண்மையான நிகழ்வுகளா? நம்ப முடிய மாதிரி இல்லையே. இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த திரைப்படம், அதாவது இந்த வழிகாட்டி என்ற சிறுகதைக்கு கே பாலச்சந்தர், ஒரு திரையுலகில் ஒரு ஜாம்பவனாக விளங்கும் கே பாலச்சந்தர் அவர்களின் இந்த திரைப்படம் ஒரு சான்றாக அமைகிறது என்றே நாம் சொல்லலாம். கமலா அம்மாவை பெண்ணியம் மட்டுமே பேசும் பெண் எழுத்தாளர் எனும் குறுகிய வட்டத்திற்குள் நாம் வைத்துவிட முடியாது. பொதுவாகவே பெண்ணியம் எழுதும் பெண் எழுத்தாளர்கள் என்றாலே பெண்களை மட்டுமே மையமாக வைத்து எழுதுபவர் என்கிற மரபை, வரையறையை சு கமலா அவர்கள் கட்டுடைப்பு செய்து பெண்களையும் மதிக்கும் போற்றும் ஆண்களும் சமுதாய நலனில் அக்கறை கொண்ட ஆண்களும் இருக்கிறார்கள் என ஆண்களின் மேன்மையான குணங்களையும் இந்த தொகுப்பில் அவர் எழுதியிருக்கிறார். அதாவது கலை கலைக்காகவே, கலை சமூகத்திற்காகவே என இலக்கியங்களில் இரண்டு கொள்கைகள் இருக்கின்றன. இலக்கியத்தை இலக்கியமாக மட்டுமே பார்க்க வேண்டும், புற உலக சிந்தனைக்கு இடமில்லை என்பது கலை கலைக்காகவே எனும் கொள்கை. இலக்கியம் மனித சமுதாயத்தின் மனச்சான்று, மனித சமுதாயத்தின் மகிழ்ச்சிக்கு உதவுமானால், ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை பெற செய்யுமானால் அது சிறந்த கலையாகும் என்பது கலை சமூகத்திற்காகவே எனும் கொள்கை. கலையை வாழ்க்கைக்குரிய ஒன்றாக, அதன் நலனுக்குரியதாகவும், அதனை சித்தரிப்பதாகவும் கொள்வது நம்முடைய தமிழ் மரபுகளில் ஒன்று. அதாவது வாழ்க்கையை பற்றி பரவலாக பேசும் சங்க இலக்கியங்கள் இதற்கு சான்றாக நாம் வைத்துக் கொள்ளலாம். 80-90 ஆண்டுகள் என 2000 வரை எழுதப்பட்ட சிறுகதைகள் யாவும் சமூக நலனுக்காக, சமூக சீர்திருத்தத்திற்காக எழுதப்பட்ட சிறுகதைகளே. அவ்வகையில் இந்த யா சிறுகதை தொகுப்பானது சமுதாயத்திற்கான இலக்கியத்தை பேசும் படைப்பாக திகழ்கிறது என்று நாம் கொள்ளலாம். ஆக இந்த யா சிறுகதை தொகுப்பு நிச்சயம் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல். நல்லதொரு வாசிப்பு அனுபவத்தை இந்த நூல் நமக்கு வழங்கும் என்பது உறுதியான ஒன்று. சிறுகதைகள் கதை என்பதையும் தாண்டி மனித உணர்வை நுணுகி ஆராய்ந்து வெளிப்படுத்தும் பிம்பமாக இந்த யா சிறுகதை தொகுப்பு அமைந்துள்ளது என்றே சொல்ல வேண்டும். சிறப்புக்குரிய இந்த யா சிறுகதை தொகுப்பை பற்றி உங்கள் அனைவரிடமும் இந்த இனிய வேளையில் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாய்ப்பளித்த ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும், நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் மற்றும் என்னுடைய தோழியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் நம் அடையாளம், தமிழோடு காப்போம் பண்பாடு. நன்றி. நன்றி. உண்மையிலே ஒரு மிக சிறப்பான, ஏன்னா ஒருவர் விட்ட இடத்திலிருந்து மற்றொருவர் தொடங்கி அந்த ஒரு ஒத்திசைவோடு பேசிய அந்த ஒரு அழகான ஒரு நூல் கருத்துரை. இன்னும் சொல்ல போனால் ஒரு பதட்டம் இல்லாத ஒரு பண்பான ஒரு பேச்சாகவும் அமைந்திருந்தது. வானொலியில் கேட்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியினுடைய ஒளிபரப்பு போலவும் அமைந்திருந்தது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த பெண்ணியம் சார்ந்த அதனுடைய விழிப்புணர்வினுடைய பக்கங்களை புரட்டுகின்ற, தனக்கு பிடித்த அந்த கதைகள் வழியாக ரொம்ப அழுத்தமாக குறிப்பாக சில விஷயங்களை தொட்டி காட்டி நூலை வந்து மிக அழகுற எடுத்து இங்கே முன்வைத்த ஆசிரியை கலைமதி ரமேஷ் அவர்களுக்கும், ஆசிரியை கிருத்திகா சண்முகம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது இந்த நூல் ஆசிரியருடனான கலந்துரையாடலுக்கான நேரம். நம்மிடையே நூலாசிரியர் அவர்கள் இணைந்துள்ளார், திருமதி சு கமலா அவர்கள். அம்மா அவர்களோடு இந்த நூல் குறித்து கலந்துரையாடலாம், அதோடு நூல் கருத்துரையாளர்களுடைய நூல் குறித்ததான கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். இப்பொழுது அம்மா அவர்களை இந்த நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். கமலா அம்மா. வணக்கம். இந்த நிகழ்ச்சி நெறியாளருக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் ஆய்வு செய்த ஆசிரியர்களுக்கும் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கும் ஏனைய வாசகர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நாளை மாலையை இனிதான பொழுதாக ஆக்கி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எதுவும் கேட்க விருந்தால், கேள்வி இருந்தால் என்னிடம் கேட்கலாம். ராமசாமி சார், மைக் மியூட்ல இருக்கு. கரெக்ட் மேடம். சந்தோஷம் மேடம், கமலா அம்மாவுடைய முகத்தை பார்த்து அவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கே சந்தோஷமா இருந்தது.
கமலி மேடம் வந்து கலைமணி மேடம் சொன்னாங்க, அந்த 1985 சிந்து பைரவி வந்தது, வழிகாட்டி ஐயா அம்மாவுடைய இது வந்தது அப்படின்ட்டு. அப்ப அந்த ஒத்த சிந்தனையை வந்து முதல்ல நினைச்சு பார்த்தேன். அதாவது சிந்து பைரவி படத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த சுலோச்சனா கேரக்டரும் தெரியும், அந்த சுகாசினி கேரக்டர் தெரியும், மிக அற்புதமாக நடித்த சிவகுமார் கேரக்டர் தெரியும். பட் அப்படி இருந்தாலும் அதை வந்து என்னன்னா எப்படி இப்படி ஒரு இது வந்தது அப்படின்னா, சொன்னபடி வந்து பாலச்சந்தர் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். ஏன்னா அவருடைய சிந்தனை முதல்ல வந்ததா, அல்லது கமலா அம்மா வந்து என்னன்னா இது இந்த நூலாக முதல்ல எழுதினாங்களா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறேன். ஒண்ணு இன்னொன்னு, இப்ப பேச்ச ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன் மேடம். இந்த அம்மா பேசும்போது பாத்தீங்கன்னா, அந்த கலைமணி அம்மா பேசும்போது நம்ம எல்லாம் 2022 அந்த 2022 அப்படிங்கறதெல்லாம் அந்த தமிழ் வந்து எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இதை வந்து நான் உணர்வு பூர்வமாக மலேசியாவுக்கு நான் வந்திருந்தேன் 2017 May 10-17 வரைக்கும். அந்த செந்நூல் பதிப்பகம் மலேசியால உடைய செந்நூல் பதிப்பகத்தினுடைய 59வது ஆண்டு விழால நான் கண்டிருந்தேன். இதை கொடுத்த எனக்கு ஷீல்டு. ஆமா, அந்த செந்நூல் பதிப்பகத்துல. அதே மாதிரி வந்து ஏற்கனவே வந்து 2012 2012 வந்திருந்தேன். August 17-19 டாக்டர் சுப்பிரமணியம் ஐயா இருக்காங்கல்ல, அவங்களுடைய பொற்கரங்களினால் வந்து அவார்டு வாங்கினேன். அப்ப வந்து அந்த மலேசிய மக்களுடைய உபச்சாரம், அந்த அவங்களுடைய பேச்சு, அந்த தூய தமிழ்ல பேசுறது, ஒவ்வொருத்தரும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு ஒண்ணு. நாங்க வந்து அனுராக பதிப்பகத்துல இருந்து அப்ப போயிருந்தோம். அவங்க எல்லாரையும் வரவேற்றது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால உங்கள்ட்ட எப்படியாவது பேசணும்னு நினைச்சு அதுக்காக ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு அதுக்காக உட்காந்துருக்கேன் மேடம். இப்ப எனக்கு கேட்ட வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய நூல் முதல்ல வந்ததா, அல்லது அவருடைய சிந்து பைரவி படம் முதல்ல வந்ததா மேடம்? என்னுடைய கொஞ்சம் வேறுபட்டது. அவங்க வந்து அப்படி அத ஒரே மாதிரி பார்த்திருக்கிறாங்க. அது எப்படின்னா, அதுல வந்து அந்த கலைத்துறையில இருக்கிற ஒரு ஆணை ஒரு பெண் வந்து பெண் விரும்பி அதன் மூலம் அவங்களுக்கு வந்து பிறகு தொடர்பு ஏற்பட்டு அப்படி போகுது. இது வந்து கொஞ்சம் வேறுபட்டது. எப்படின்னா, கலைத்துறையில இருக்கிற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், அல்லது எழுத்துத்துறையில இருக்கிற ஒரு ஆணுக்கும் வந்து என்ன பிரச்சனை வரோங்கிறது தான். அதாவது இது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒன்று. இப்ப ஒரு கவிஞர் இருக்கிறாருன்னு வைங்க, அந்த சங்கத்துல அல்லது அந்த இயக்கத்துல இருக்கிற ஒரு பெண் ஒரு வந்து பேசுறதும் பழகிறதும் அந்த வீட்டுல இருக்கிற மனைவிக்கு பிடிக்காது. இது வந்து உலக ரீதியான பிரச்சனை, என்ன சொல்ல போனா பிரபஞ்ச பிரச்சனை. இது வந்து நிச்சயமாக பாரச்சந்திரி ஒட்டிய சிந்தனை நன்றி. இது வந்து தனிப்பட்ட எல்லா பெண்களுக்கும், குடும்பத்திற்கு எல்லா பெண்களுக்கும் உரிய ஒரு சிந்தனை, ஒரு அனுபவம் தான். அப்ப வந்து அந்த மனைவி வந்து அதை குத்தி குச்சி காட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல அவருக்கு அந்த எண்ணமே இல்லை. ஆனா இறுதியில அவருக்கு என்ன ஒரு வெறுப்பு இல்ல, அந்த இதுல முதல் மரியாதையில சுவாமி சொல்லுவாரு, அந்த மாதிரி அவருக்கு அந்த வெறுப்புல என்ன சொல்லிடுவோம், ஆமா நான் அவளை வச்சிருக்கிறேன்னு என்ன செய்ய போறேன்னு கேட்டுறாரு. அப்ப இதுல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பெண்கள் தான் அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறாங்க. பேசாம இருந்தா பிரச்சனை இல்ல, சரிங்களா? அந்த வழிகாட்டிங்கிறதுக்கு பொருள் அதுதான். மத்தபடி வந்து நான் வந்து பாலச்சந்திரனுடைய தீவிர ரசிகை. இதான் சொல்லப்போனா எனக்கு நிறைய தன்னிமைக்கு கொடுத்ததுல அவருடைய படங்கள், அவருடைய இயக்கங்கள் தான். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமா வந்து அவருடைய சிந்தனைக்கு வந்து என்னுடைய சிந்தனை ஒட்டி இருக்குது. அப்படி இருக்குதுன்னா நாங்க நிச்சயமா சொல்லவே மாட்டேன். அது ஒரு பெரிய தவறு, அப்படி சொல்ல முடியாது. இது வேற. ஆனா வந்து இந்த சின்ன நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுல, அது உலகத்துல பொதுத்துறையில இருக்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கும். அதை கடந்துதான் அவங்க வராங்க, வரணும். இதான் சொல்றீங்க மேடம், சரிதான். இதை நீங்க சொல்ல போதா எனக்கு சிந்தனை வந்தது, கலைக்கோயில்னு ஒரு பழைய படம் பாத்திருப்பீங்க, அதுல பாலமுருளி கிருஷ்ணா வந்து ஞாபகம் இருக்கா? அதே மாதிரிதான் தங்கரதம் மந்திர வீதியில அந்த பாட்டு, பாலமுருளி கிருஷ்ணாவுடைய பாடல். ஆமா, அந்த பாட எங்களுக்கெல்லாம் பிடிச்சது வந்து ஏனடி தோழி அறிவாயோ எனக்கு ஒரு இடம் நீ தருவாயோன்னு. அது வந்து அது சொல்ல பொதுத்துறையில இருக்கிற, அதனாலதான் இன்று வரையிலும் கூட பாருங்க, சினிமாவா இருக்கட்டும், இங்க இருக்கிற இது நாடகத்துறையா இருக்கட்டும், கலைத்துறையா இருக்கட்டும், எழுத்தா இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் கூட ஆணும் பெண்ணும் வந்து ஏதோ ஒரு வகையில கவரப்பட்டுடுவாங்க. அதனாலதான் ஒரு வரம்பு இருக்கணும். சில சமயம் சொல்றாங்க, ஆணும் பெண்ணும் எப்படி வேணாலும் பழகலாம் பழகலான்னே பெண்ணையும் பேசிக்கிட்டு, அது கூடாது. என்ன நானே சொல்றேன்னு நினைக்காதீங்க. காரணம் வந்து இது வேறொரு இடத்துக்கு இட்டு செல்லும். ஏன்னா அந்த ஒரே இதை சார்ந்த அந்த அவங்களுடைய சிந்தனை இருக்க, ஒரே இதை சார்ந்த சிந்தனை வந்து அவங்கள வந்து அந்த சிந்து பைரவி அந்த மாதிரி அதுக்கு இட்டு தான் செல்லும்.
அதனால வந்து எந்த துறையில நம்ம இருக்கும்போது குறிப்பா பொது துறையில வந்து ஒரு கவனத்தோடு வரம்போடு தான் இருக்கணும். ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி சொன்னீங்க அந்த விதவை திருமணத்தை பத்தி, அந்த காலத்திலேயே அறிஞர் அண்ணா வந்து ஒரே ஒரு படம் தான் அவர் வந்து வசனம் எழுதினாரு, காதல் ஜோதி. ஒன்னு ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒன்னோடு கண்ணன் அந்த ஒரு பாடலோட உண்டு, சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல், உன்னோடு கொண்ட ஆசை உத்தமிய நினைச்சது உண்டு அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க. அதுவும் வந்து இந்த விதவை திருமணத்தை வந்து முதன் முதலாக ஆதரிச்சவர் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம அறிஞர் அண்ணா அப்படின்னு படிச்சிருக்கிறோம். காதல் ஜோதினு ஒரு திரைப்படமும் அது மாதிரிதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம், மலேசிய மக்களை பார்க்கவே எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா நான் ஒரு இன்னொரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இப்ப திரும்ப உங்க எல்லாரையும் பார்த்தாரு. அந்த கிருத்திகா மேடம் ஒரு ஆசிரியர் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து நமது ஐயனார் காலேஜினுடைய ப்ராடக்ட் தான் பியூசி பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பில் பிஹெச்டி எல்லாமே எங்க காலேஜ் தான், செம காலேஜ். அது எங்க சாரை பத்தி ரொம்ப சொல்லணும், விட மாட்டாங்க எனக்கு. அதனால நல்ல காலேஜ், நல்ல இதை நடத்திட்டு இருக்கோம். 103வது ப்ரோக்ராம் தான், சாதாரணது இல்லை மேடம். 100 நிகழ்ச்சி. நன்றி மேடம், கண்டிப்பா அடுத்த வட்டம் வரும்போது உங்களை சந்திப்பேன் மலேசியா. அம்மா வணக்கம். ஏன் அப்படின்னு ஒற்றை எழுத்துல இந்த சிறுகதைக்கு பேர் வச்சிருக்கீங்களே, அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? அதாவது முதல்ல அந்த சிறுகதைகளுடைய ஏதாவது ஒரு தலைப்புன்னு சொல்ல போனால், கூண்டுக்கிளி என்னுடைய அந்த கதைங்க ரொம்ப பேசப்பட்ட ஒரு சிறப்பான சிறுகதை. 3000 வெள்ளி முதல் பரிசு வாங்கினச்சு. பினாங்கு மாநில அரசாங்கத்தின் சிறுகதை போட்டியில், மும்மொழி போட்டியில் தமிழ் பிரிவுக்கு வந்து இது பெற்றுச்சு. அந்த தலைப்பை தான் வைக்கணும்னு நினச்சிருந்தேன். அப்போ வந்து இதில் எல்லாமே வந்து தற்செயலாக நடந்துச்சா இல்லை திட்டமிட்டு நடந்துச்சா தெரியல, எல்லாமே பெண்கள் ஆண் பெண் சிக்கலை ஒட்டிய சிறுகதைகளாகவே அமைந்ததுனால இந்த பெண்களுடைய போராட்டத்தை ஒரு குறியீடாக நான் அந்த யாவை வந்து தேர்ந்தெடுத்தேன். எப்படின்னு சொன்னால், இது வந்து இறையின எழுத்து இல்லையா. பெண்கள் வந்து நான் சொல்லுவேன், அந்த 80களில் வந்து கொஞ்சம் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க, ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து முண்டி அடித்து அதுலேருந்து வெளிப்பட நினைச்சாங்க வல்லினத்துக்கு வர. ஏன்னா பெண்கள் வந்து மெல்லிய ஆள்னு சொல்லுவாங்க இல்லையா, வல்லினத்துக்கு வர. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வந்து அப்படி வர அந்த முயற்சியில இடையிலேயே நின்று போயிட்டாங்க. அதாவது சாரி, மெல்லினத்திலேருந்து வல்லினத்துக்கு வர முயற்சி பண்ணும்போது இடையினத்துல திருசங்க சுருக்கம் மாதிரி நான் என்னுடைய முன்னுரையில கூட எழுதியிருப்பேன். அவங்க வந்து இப்ப பெண்களின் நிலை திருசங்க சுருக்க மாதிரி தான். எப்படின்னா, அவங்க வந்து பெண்ணுக்குரிய அந்த கடமையும் உரிமையையும் ஒழுங்கா செய்யறது இல்லை, உரிமையையும் அவங்க வந்து பெற்றுக்கொடுறது இல்லை. ஆண்கள் மாதிரி அந்த இடத்துக்கும் அவங்க போக முடியறது இல்லை. நடுவில் வந்து ரெண்டாம் கட்டனா திருச்சங்க சொற்க மாதிரி இருக்கிறாங்க. அந்த குறியீடு தான் வந்து அந்த யாங்கிறது பெண்களின் நிலை. நல்ல விளக்கம்மா, வித்தியாசமான ஒரு விளக்கம். யாருமே இப்படி ஒரு தலைப்பு வைத்தது இல்லைன்னு நான் நிறைய தலைப்பு பார்த்துருக்கேன், ஆனா இப்படி யாரும் ஒற்றை எழுத்துல வச்சதுல இப்படி ஒரு குறியீட்டு தலைப்பு அமைந்ததுமே ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுடைய விளக்கமும் அதனுடைய பொருத்தமும் நன்றிங்கம்மா. உண்மையிலே ஒரு நூலாசிரியர் அந்த நூல் குறித்து பேசும் பொழுது அந்த நூலுக்குள் ஒளிந்திருக்கின்ற அந்த எழுத்தாளருடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள முடிகின்றது. அந்த வகையில் இந்த உரையாடல் வழியாக டி என் ராமசாமி ஐயா, அருள்மொழி அம்மா அவர்களினுடைய கலந்துரையாடல் வழியாக நம்முடைய படைப்பாளர் அவர்கள் கமலா அம்மா அவர்கள் மிக அழகுற அந்த குறிப்பாக அந்த குறியீடாக அமைந்திருக்கிற அந்த பேர் முதற்கொண்டு எப்படி பெண்ணியம் என்பது உண்மையில் நிலவ வேண்டும் என்பதெல்லாம் ஒரு நல்ல லட்சிய எழுத்து. அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 103வது நிகழ்வு, ஒரு நூல் இரு ஆசிரியர் என்பதாக இன்றைய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கொள்கின்றோம். சிறப்பு விருந்தர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை கல்வித்துறை தலைவர் முனைவர்னா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய சிலாங்கூர் மேரி தோட்ட ஆசிரியை கலைமதி ரமேஷ் அவர்களும், கோலாலம்பூர் ஸ்ரீ மசூரி தேசிய பள்ளி ஆசிரியை கிருத்திகா சண்முகம் அவர்களும், திருமதி சு கமலா எழுதிய யா சிறுகதை தொகுப்பு நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். நகர்ப்புறங்களில் வாழும் பெண்களின் வாழ்வியலை, அவர்களுக்கான பணிச்சூழல் பணிச்சுமை, அவர்களுக்கான சிக்கல்களை பிரதிபலிக்கும் நூலாக யா சிறுகதை தொகுப்பு அமைந்திருந்தது என்று இரு ஆசிரியர்களும் தெளிவுரை எடுத்துரைத்தனர்.
அதிலும் குறிப்பாக ஆற்றொழுக்காக ஒரு தேர்ந்த செய்தி வாசிப்பாளர் போல் கதை குறித்த திறனாய்வினை முன்வைத்து இன்றைய நூல் கருத்துரை வழங்கிய ஆசிரியை கலைமதி ரமேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். 25 கதைகள் அடங்கிய தொகுப்பாக இருந்தாலும் தான் நின்று ரசித்த கதைகள், கதைகளில் எழுத்தாடப்பட்ட உரையாடல்களை மிக யதார்த்தமாக நேர்த்தியாக எடுத்துரைத்த ஆசிரியை கிருத்தியா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய எழுத்தாளர் கமலா அம்மா அவர்களும் இணைப்பிலே இணைந்து பார்வையாளர்களோடு கலந்துரையாடல் நிகழ்த்தினார். அன்னார் அவர்களுக்கும் தமிழ்த்துறை மற்றும் கல்லூரியின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய இணைப்பிலே இணைந்து சிறப்பினை வழங்கிய முனைவர், மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், முனைவர் அருள்நாதன் ஐயா அவர்கள், மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்கள், ஆறுமுகசாமி ஐயா அவர்கள், டி என் ராமசாமி ஐயா, அத்தனை பேருக்கும் நன்றி. பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.